இவங்களை வந்து இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இது இந்த மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டை ஒட்டி நடந்த அந்த மதிய விருந்து அதை வந்து திருமதி சோனியா காந்தியும் பிரியங்கா காந்தியும் கலந்து கொள்ளவில்லை அப்படின்றது நம்மால் பார்க்க முடிந்தது மேபி கூட்டணி எண்ணிக்கைகள் குறித்து ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்திருக்கலாம் பிரிமச்சுவர் ஏன்னா கிட்டத்தட்ட ஏழு மாதங்கள் இருக்குது தேர்தலுக்கு அப்படின்னும் பொழுது இப்பொழுதே கூட்டணி எண்ணிக்கைகள் குறித்து பேசுவார்களா அந்த தொகுதி எண்ணிக்கைகள் குறித்து பேசுவார்களா அப்படின்னா அது பிரிமச்சுவர் தான் இருந்தாலும் ஏதாவது மேற்கோள் காண்பித்திருக்கலாம் ஏன்னா ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தை நமக்கு வரக்கூடிய தகவல்கள் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் ஐஓஎம்எல் அந்த இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அவங்க ராமநாதபுரம் நினைக்கிறேன் நவாஸ்கனி அவர்கள் எம்பியாக இருக்கிறார் அவருக்கு மீண்டும் அந்த தொகுதி வழங்குவதில் சிக்கல் இருக்கிறது ஸோ வழங்க முடியாது என்று பொருள்பட தெரிவித்திருப்பதாகவும் அதற்கு பதிலாக பின்னாட்களில் வருகின்ற மாதங்களில் மாநிலங்களவையில் காலியாகும் பொழுது அதில் ஒரு தொகுதியை ஒதுக்குகிறோம் அப்படின்னு சொன்னதாக தகவல்கள் அப்படி இருக்கின்ற சூழல் எண்ணிக்கை அப்படின்றத யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ ஒதுக்கப்படும் அப்படின்றது இப்பொழுதே பேச ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்ற பொருள்பட தான் நாம் நான் எடுத்துக்கிறேன் அகெயின் இதெல்லாமே வந்து சொல் கேள்விதான் சோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போகக்கூடிய விஷயங்கள் தான் ஊர்ஜிதப்படுத்தப்படாத தகவல்கள் அப்படின்னா நம்ம எடுத்துக்கணும் பட் மகளிர் மாநாடுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த அளவிற்கு இவர்களுக்கு அதற்கான ஒரு தகுதி இருக்கிறது அப்படின்ற கேள்வியும் வரும் ஏன்னா திமுகன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ஏன்னா பெண் பெண் உரிமை மகளிர் உரிமை அப்படின்னு நீங்கள் பேச போகிறீங்கன்னா திமுக என்ன காரணத்திற்காக பிறந்தது ஈவேரா அவர்கள் மறுமணம் செய்து கொண்டார் அப்போ சொத்துரிமை என்பது வணியமையவர்களுக்கு சென்று விடுகிறது அப்படின்றத எதிர்த்து தானே நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அந்த இயக்கமே ஒரு பெண்ணுக்கு கிடைத்த உரிமை என்பதனை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்டதுன்னு எடுத்துக்கலாம் இல்லையா அப்பொழுது இருந்த தலைவர்கள் சொன்ன விமர்சனம் இதானே இருந்தாலும் நம்முடைய கேள்வி என்ன வருதுன்னா தொடர்ச்சியாக பெண்கள் எப்படி நடத்தப்பட்டிருக்கிறார்கள் முக்கியமான பங்கு வகித்த பெண்கள் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் மணியம்மைக்கு அடுத்தது அநீதி இழைக்கப்பட்ட பெண் பார்ப்பேன் அப்படின்னா சத்தியவாணி முத்து திராவிட இயக்க தலைவர்களில் அது முக்கியமாக இந்த ஐம்பெரும் தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களில் ஒரு இடத்தை பிடிக்கக்கூடிய நிலையில் இருந்தவர் திருமதி சத்தியவாணி முத்து இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இந்த திராவிட தலைவர்களுக்கெல்லாம் தன் வீட்டில் உணவளித்திருக்கிறார் அவர் எப்படி நடத்தப்பட்டார் எழுபதுகளில் எப்படி அவர் நடத்தப்பட்டார் ஏன் அவர் வெளியேறினார் பின்னாட்களில் அவர் வந்து அதிமுகவில் இணைந்து இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் மாநில கட்சிகளுடைய முதல் மத்திய அமைச்சர் மாநில கட்சிகள் மத்தியில் அமைச்சர் பதவியை பெறுவது அப்படின்றதற்கான வரலாற்றை படைத்தார்